வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிருக்க விடியும் கணித சிறகுகள். தரம் 11 மாணவர்கள் கணித பாடத்தில் ஒரு சிறந்த சித்தியை பெற வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில் கிளிநொச்சி வலய கல்வி நிலையத்தின் கணித பிரிவினால் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் இந்த வினாத்தாள் கொத்திலிருந்து பகுதி பகுதியாக நாங்கள் பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினாக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாங்கள் தொடை நிகழ்தகவு தொடர்பாக பகுதி ஒன்று பியில் வரக்கூடிய வினாக்களை பார்த்துக்கணும். ஏற்கனவே நாங்கள் ஒரு 7 வினாக்கள் சென்ற 2 வீடியோக்களில் பார்த்துருந்தோம். அதில் முதலாவது வீடியோவில் தேவையான அளவுக்கு நிகழ்தகவு தொடர்பான தேவையான அளவுக்கான விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த கேள்வியில் 2 தொடை கேள்வியும் இருக்குது. தொடை தொடர்பான ஒரு சின்ன விளக்கத்தோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த கேள்வியில் சில மாற்றங்களை நான் ஏற்படுத்தியிருக்கேன். அந்த மாற்றங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த மாற்றம் மாற்றப்படாத PDF உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களோட புத்தகத்தில் இந்த மாற்றத்தை மாற்றிக்கொள்ளுங்க. முதலாவது இங்கே உங்களுக்கு ஒரு நெய்யரி தரப்பட்டிருக்கு தானே. முதலாவது 8வது கேள்வியில் ஒரு நெய்யரி தரப்பட்டுள்ளது. அந்த நெய்யரியில் முதல் இருந்தது எப்படி இருந்ததுன்னா, மூளைவிட்டம் உள்ள மூளைவிட்டம் வழியே இருந்த பேர்களும், அதாவது அனைத்து பேர்களும் குறிக்கப்பட்டிருந்தது. நான் மூளைவிட்டம் வழியே உள்ள பேர்களை அழித்து விட்டுருக்கேன், நீங்களும் அழித்துக் கொள்ளுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் வந்து கணக்கு செய்யும் போது சொல்கிறேன். அழித்து போட்டு கணக்கு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, 10வது வினாலும் ஒரு சின்ன ஒரு கருத்தை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, ஒரு வீரர் ஒரு விளையாட்டை மட்டும் தெரிவு செய்கின்றார் அப்படி என்று எடுத்துக்கொண்டு இந்த கணக்கு செய்யுங்கோ அப்படி என்று நான் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்றதை இந்த இடத்துலேயே அதை விளங்கப்படுத்துறது பொருத்தமாக இருக்கும். ஒரு தொடை கேள்வி அப்படின்னு நாங்கள் வரும்போது, ஒரு தொடை கேள்வி அப்படின்னு வரும்போது 7 மாணவரைக்கும் ஒரு வட்டங்களை புதுசாக உள்ள சேர்த்து கொள்வதை தவிர்த்து கொள்ளணும். சேர்க்கக்கூடாது, அதுதான் அந்த விளக்கம். ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா, நாங்கள் புதிய வட்டங்களை நாங்கள் உள்ளே சேர்க்கும்போது எங்களுக்கு கணக்கு செய்வதில் சிக்கல் தொடங்கும். ரைட், என்னென்று தவிர்க்கலாம் அப்படி என்றால், இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் அப்படி என்ற ஒரு வட்டம் நாங்கள் போட்டால் ஆண்கள் அப்படி என்ற ஒரு வட்டம் போட வேண்டாம். ஏன், ஒரு ஒரு தொகைக்குள்ள பெண்களை நாங்கள் தனிமைப்படுத்தி எடுத்துட்டோம்னா மீதி இருக்க போகிற எல்லாருமே ஆண்கள் தான். மீதி இருக்க போகிற எல்லாருமே, அதாவது நிரப்பு தொடை, ஏற்கனவே இருந்த தொடை, இந்த நிரப்பு தொடையை நாங்கள் புதிய ஒரு வட்டமாக இங்கே இணைக்க வேண்டிய தேவையில்லை. இணைக்கக்கூடாது, இணைச்சிங்கள்டா கணக்கு போச்சு. அதே மாதிரி தான் இங்கே கபடிக்கு நிரப்பு கிரிக்கெட் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கிரிக்கெட்டுக்குன்ற ஒரு வட்டம் போட வேண்டாம். அதுக்கு ஒரு தரவு காணாமல் இருந்தது. அது அப்படி ஒரு சொல் இருக்கணும்ன்ற அவசியம் இருந்தேன். ஏன் கபடியும் கிரிக்கெட்டும் விளையாடுறோம்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்டுறக்கூடாதுன்ற கூறந்தான். ஒரு வீரர் ஒரு விளையாட்டை மட்டும் தெரிவு செய்கின்றார் அப்படின்ற ஒரு கருத்தை நான் வந்து வச்சுருக்கேன். சரிதானே, இந்த கருத்தை நான் ஏற் பண்ணது புத்தகத்து அந்த அடிப்படையில் தான் கணக்கு போகுது. ஆனால் அந்த குறித்த தரவு சொல்லப்படவில்லை, அதுக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், என்ன மட்டும் கேட்கலாம் சார், இந்த ரெண்டும் விளையாடாதவனும் இங்கே இருக்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி இருக்கலாது, ஏனென்றதை மேலே பாருங்கள். பாடசாலை ஒன்றில் கபடி கிரிக்கெட் ஆகிய விளையாட்டுகளில் பங்கு பெற்றும் வீர வீராங்கனைகள் பற்றிய தகவல். அந்த விளையாட்டுகளில் ரெண்டுலேயும் பங்கு பெற்றாக்களை தான் கூப்பிட்டுருக்கு. மீதி, அதாவது இதில் ரெண்டுலேயும் சம்பந்தம் இல்லாதவன் இதுக்குள்ளே வரமாட்டான். ஆகவே நாங்கள் கபடி குழுவை தனியாக எடுத்தோம்னா அங்கே இருக்கிறது மீதியமாக இருக்கிறது ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடுறாக்கள் அப்படின்றது வரும். அதை வச்சுக்கொண்டு இந்த பிரதேசங்களை நிரப்பி இந்த கணக்கை மிக இலகுவாக நீங்கள் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு வாங்கூட 8ஆம் வினா தொடக்கம் 11ஆம் வினா வரையான வினாக்களை வந்து இந்த வீடியோவில் விளங்கப்படுத்த போகிறோம். புள்ளியிடக்கூடிய வகையில் இல்லை, சரிவில் போடக்கூடிய அளவில் விளங்கப்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு இந்த புள்ளியை எப்படி பிரித்து போடுறதுன்றதுல ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்குது. அதனால் புள்ளியிடக்கூடிய வகையில் நான் இந்த வினாவை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது இல்லை. ஆனாலும் நீங்கள் ஒரு சரிப்பிழை போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், உங்களுக்கே உங்களை திருப்தி அடையக்கூடிய மாதிரி இருக்கும். வினாத்தாளை செஞ்சு பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் வினாத்தாள லிங்க். ஒருவேளை அது பழைய லிங்காக இருக்கும், கொஞ்சம் நாளில் மாற்றிடுவேன். எல்லா வினா வீடியோக்களும் முடிய விட்டு எல்லா லிங்கையுமே நான் புதிய PDF லிங்க் மாற்றிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியிருக்காது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை முழுமையாக தரவிறக்கம் செய்து கொள்ளுங்க. இல்லையென்றால் எங்களுடைய வைபர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்திருந்தால் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள், மாற்றப்பட்ட வினாத்தாள்கள், புதிய வினாத்தாள்கள் அனைத்துமே உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட வைபர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்கை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். அடுத்தது முக்கியமான விடயம், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்து அப்படி என்றால் கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்தும். சரிதானே, உங்களுக்கு நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறது இது உங்களுடைய மிக முக்கியமான கடமை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. வாங்கோ கேள்விகளை போகும். 8வது கேள்வி, ஆண்கள் 3 பேரும் பெண்கள் 4 பேரும் கொண்ட விளையாட்டு குழு ஒன்றில் தலைவர் மற்றும் செயலாளர் தெரிவு செய்யப்படுகின்றனர். சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் காட்டும் மாதிரி வழி காட்டப்படும். மாதிரி வழி அப்படின்றது நடைபெறக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடை.
ஆனால் இந்த தொடை மாதிரி வழியை நாங்கள் எஸ்எம்என் என்று தொடை வடிவில் எழுத இயலாது அப்படின்றது கூட தான் நெய்யரியை பயன்படுத்தி இந்த தொடை குறிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒவ்வொரு பேரும், இதை உதாரணத்துக்கு இந்த பேரை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா, இது இதில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது, எல்லாமே நடக்காது, இதில் ஏதோ ஒன்று தான் நடக்கும். அந்த அடிப்படையில் நான் இந்த பேரை நான் எடுத்துக்கொண்டேன்டா, இந்த பேர் நடந்திருக்கு அப்படின்றால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, தலைவராக தலைவராக முதலாவது தலைவர் போடணுமா, தலைவராக B2 அதாவது ஆண்களில் இரண்டாவது ஆணும் பெண்ணில் இரண்டாவது பெண்ணும் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம். இதில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. அடுத்தது இங்கே யார் எதுக்கு தலைவர் போடுறது, எதுக்கு செயலாளர் போடுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. போடையில் ஏன்னா முதலாம் தெரிவு தானே, தலைவர் தானே முதலாவதாக தெரிவு செய்கிறாங்க. பாருங்க, தலைவர் மற்றும் செயலாளர், அப்போ தலைவரை தான் முதலாவதாக தெரிவு செய்திருக்காங்க. ஆகவே எக்ஸ் அச்சில் இருக்கிற பேர்கள் தலைவருக்கானதாகவும் தலைவரை தெரிவு செய்வதாகவும், ஒய் அச்சில் உள்ள பேர்கள் செயலாளரை தெரிவு செய்வதாகவும் கருதக்கொள்ளணும். ஏன் சார் மாறி எடுக்கக்கூடாதோ அப்படின்னு நீங்கள் கேட்டால், இல்லைடா எப்போவுமே எக்ஸ் ஒய் அப்படின்ற ஓர்டர் இருக்கு. என்ன எக்ஸ் அச்சுக்கு பிறகு தான் ஒய் அச்சு, அப்போ எக்ஸ் அச்சு தான் முன்னுரிமை, முதலாவது எக்ஸ் அச்சிலையும் ரெண்டாவதாக நடைபெறுறது ஒய் அச்சிலையும் போடுவோம். அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது கேட்கப்பட்டது நெய்யரி இல் ஏ என்று ஒரு பகுதி கட்டமிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கு, அது எப்படிப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்றத சொல்லட்டுமா. அந்த ஏயில் உள்ள எல்லா பேர்களும் ஒரு தன்மை இருக்குது. என்னென்னா முதலாவதாக கிடைக்கப்பெற்றது, அதாவது இந்த முதலாவது அதாவது தெரிவு, அதாவது தலைவர்கிட்ட தெரிவில் ஆணும் செயலாற்ற தெரிவில் பெண்ணும் காணப்படுது. தலைவராக ஒரு ஆணும் செயலாளராக ஒரு பெண்ணும் கிடைக்கின்ற பேர்களை உள்ளடக்கிய தொடை. அவ்வளவு பேர்களையும் எல்லா பேரும் ஒரு தலைவரை பார்த்தா ஆண், செயலாளரை பார்த்தா பெண், அதுதான் இந்த விளக்கம். ஆகவே நீங்கள் இதுக்கான விட என்ன விட கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, தலைவராக ஒரு ஆணும், இங்கே தொடைக்குள்ளே எழுதணுமோண்டா, இல்லை தேவையில்லை, எழுதுனா நல்ல, தலைவராக ஒரு ஆணும் செயலாளராக ஒரு பெண்ணும் தெரிவு செய்யப்படுதல், தெரிவு செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை காட்டும் மாதிரி வழி தான் அது, சாரி மாதிரி வழியில் சந்தர்ப்பங்களை காட்டும் பேர்களை உள்ளடக்கி ஒரு தொடை, அது ஒரு வட்டத்தோ இல்லை செவதுரத்தால் நாங்கள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோம். சரி தானே, அப்போ தலைவராக ஒரு ஆணும் செயலாளராக ஒரு பெண்ணும் தெரிவு செய்யப்படுவதற்கான நிகழ்ச்சிகளை காட்டுகின்ற பேர்கள். ரைட், ரெண்டாவது கேள்விக்கு போகும்னா, இரு பதவிகளுக்கும் ஆண்கள் தெரிவு செய்வதற்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. முதல்ல நான் சொல்லியிருக்கேன் இப்படியான கணக்கில் ஒரு நல்ல ஒரு ஐடியா என்னென்னா, பிரித்து விடுறது. இந்த ஆண்கள் முடிய விட்டு, இந்த ஆண்கள் முடிய விட்டு ஒரு சின்ன ஒரு கோட்டை போட்டு விட்டால் என்ன அர்த்தம்னா, இதுக்கு இங்கால பக்கம் இருக்கிறது எல்லாமே ஆண்கள், தலைவராக ஆண் தெரிவு செய்யப்பட்டது, இங்கால பக்கம் இருக்கிறது எல்லாமே தலைவராக பெண் தெரிவு செய்யப்பட்டது அப்படின்ட்டு இலகுவாக வந்துடும். சரி தானே, அப்போ நான் ஒரு சின்ன கோட்டை போட்டு இதை பிரித்து விடுறேன், ஆண்கள். அதே மாதிரி செயலாளர் தெரிவிலையும் ஒரு சின்ன கோட்டை போட்டு பிரித்து விடுறோம். இப்போ நான்கு கட்டங்கள் வந்திருக்கு. என்ன இந்த நான்கு கட்டங்களை நாங்கள் டக்கண்டு அந்த ஆண் பெண் ரீதியில் நாங்கள் வகைப்படுத்திடலாம். இது எப்படிப்பட்டதுன்றா, தலைவரும் செயலாளரும் ஆண், அங்கே மேலே பார்த்தோம்னா தலைவரும் செயலாளரும் பெண். இங்கே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ முதலாவது கட்டம் பார்த்தோமே தலைவராக ஆணும் செயலாளராக பெண்ணும், இந்த கட்டத்தை பார்த்தோம்னா தலைவராக பெண்ணும் செயலாளராக ஆணும் பெறுவதற்கான நிகழ்ச்சிகளை காட்டுகின்ற பேர்கள். சரி, இப்போ கேட்கப்பட்டது இரு பதவிகளுக்கும் ஆண் தெரிவு செய்யப்படுவதற்கான நிகழ்தகவு அப்படின்னா, இந்த வட்டம் ஒரு வட்டத்தை போட்டுக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு, ஆறு, எத்தனை இல்லைன்னா 42. ஆகவே இந்த விட 42 ஆறு. சுருக்கணுமா ஆண்டா, சுருக்கம் வேணுமெண்டு அவசியம் இல்லை. நிகழ்தகவை பொறுத்தவரைக்கும் சுருக்கி கொடுத்தா நல்ல என்ன பிழைகள வராது. அந்த அடிப்படையில் சுருக்கி விட்டிங்கன்னாண்டா ஏழால் வெட்டலாம், ஏழால் வெட்டினா சாரி ஆறால் வெட்டினா, ஆறால் வெட்டினா ஏழு முறை, அங்கு ஒரு முறை, ஏழில் உண்டு அப்படின்னு வரும். ஏழில் ஒரு சந்தர்ப்பம் தலைவராகவும் செயலாளராகவும் ஆண்களை தெரிவு செய்யப்படுவதற்கு சந்தர்ப்பம். மேற்படி நிகழ்ச்சியினை மரவரிப்படத்தில் காட்டுக, அதாவது தலைவர் தெரிவு செய்கிறத முதல்ல காட்டுங்க, பிறகு செயலாளரை அடுத்த கிளையாக விரிவுபடுத்தணும். தலைவராக ஒரு ஆண் தெரிவு செய்யப்படுது, என்ன மொத்தம் ஏழு பேரில் மூன்று பேர் ஆண், ஆகவே எழுமாறாக தெரிவு செய்யப்படுது அப்படின்றா, ஏழில் மூன்று சந்தர்ப்பம் தலைவருக்கும் ஆண்களுக்கும், ஏழில் நாலு சந்தர்ப்பம் பெண்களாக இருப்பதற்கும் இருக்கும். அந்த கோட்டெலாம் போடணும் முடியல, உண்மையாக இந்த கோட்டில் போடணும், அதான் விளக்கம். இந்த கோட்டில் படுற மாதிரி போடணும். அந்த அடிப்படையில் நான் சரியான இடத்துல போட்டிருக்கேன், ஏழில் நான்கு சந்தர்ப்பம் பெண்களாக இருப்பது. இப்போ செயலாளர் தெரிவுக்கு வருவோம். ஒருவேளை முதலாவது ஆண் தெரிவு செய்திருந்தாலோ பெண் தெரிவு செய்திருந்தாலோ செயலாளர் தெரிவுன்றது வரப்போகுது. இது இந்த கிளை எப்படிப்பட்டதுன்னா, முதலாவதாக தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஆண் என்ற இடத்கோளோட ஒரு நிபந்தனையோடு நாங்கள் இங்கே அளவிடுறோம். நீங்கள் இந்த விளக்கம்லாம் கடுமையாக பிறகு பார்ப்பீங்க.
அப்போ செயலாளர் தெரிவு அப்படின்றது செயலாளராக பெண் அப்படின்ற எழுதுறது கஷ்டம்ன்றாடி நான் மேலே ஒரே சார் செயலாளர் அப்படின்னு போட்டுட்டேன்னா இங்கே பெறப்போகிற கதை எல்லாமே செயலாளருக்குரிய தெரிவு செயலாளராக ஒரு ஆண் தெரிவு செய்யப்படுது, ஒரு பெண் தெரிவு செய்யப்படுது. இப்போ பிரச்சனை என்னென்னா இப்போ செயலாளருக்கு நாங்கள் ஆணை தெரிவு செய்ய போவோம், அங்கே ரெண்டு ஆண்கள் தான் இருக்க போகிறாங்க. ஏன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொத்தமாக படையா கவனிங்கூடாப்பு மூன்று ஆண்களும் நான்கு பெண்களும் நின்றவங்க. இப்போ இவ்விரத்தில் நாங்கள் தலைவராக தெரிவு செய்திருந்தால் என்று தான் எடுத்திருக்கோம். ஆகவே மீதமாக இரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் இருக்க போகிறாங்க. அப்போ மொத்தம் ஆறு பேரில் இரண்டு பேர் ஆண்கள். அப்போ ஆண்களை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஆறில் இரண்டு, பெண்களை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஆறில் நான்கு அப்படி என்று வரும். சரிதானே? இப்போ இந்த தெரிவை வச்சு கொண்டு தான் நாங்கள் இங்கே போட போகிறோம். இதில் ஆறில் இரண்டு சந்தர்ப்பம் ஆண்களாக இருப்பதற்கு, பெண்களாக இருப்பதற்கு ஆறில் நான்கு சந்தர்ப்பம். சரி, ஒருவேளை பெண்களையே முதல் தடவையில் தெரிவு செய்திருந்தா, அதாவது இந்த கிளை இந்த விளக்கம் என்னென்னடா, முதலாம் தடவையில் பெண் தெரிவு செய்யப்பட்டால், அதாவது தலைவராக பெண் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் செயலாளர் தெரிவு எப்படி இருக்கும் அப்படி என்றால், செயலாளருக்கு திரும்ப கிளை வரப்போகுது, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஆண் பெண். சரி, ஆணாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னா அந்த நிகழ்தகவு இல்லை, இங்கே வேறு திரும்ப அந்த ஆரம்ப கதைக்கு திரும்ப போகணும். மூன்று ஆண் நான்கு பெண் இருந்தது, இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோம்ண்டா, ஒருவேளை முதலாம் தடவையில் ஒரு பெண்ணே தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தா, இப்போ மூன்று ஆண் மூன்று பெண் தான் இருக்க போகிறாங்க, ஆறில் மூன்று சந்தர்ப்பம் ஆணுக்கும் ஆறில் மூன்று சந்தர்ப்பம் பெண்ணுக்கும் அமைய போது. ஆகவே ஆறில் மூன்று ஆறில் மூன்று என்று இந்த கிளை வழியே பெருக்கம் பெறும். இது சார் நிகழ்ச்சி, நீங்கள் பதினோராம் ஆண்டில் தான் படிப்பீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைடா. நீங்கள் இப்போவே உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் விளங்கப்படுத்தின அந்த விதம் முக்கியமாக அதை கொமெண்டில் சொல்லுங்கடா. ரைட், அவ்வளோதான். மரவரை படத்தை பூர்ணப்படுத்துக, செயலாளர் தெரிவு செய்யப்படும் விதத்தினை நிகழ்ச்சியினை விரிவுபடுத்துக, அதான் கிளை விரிவுபடுத்துறது தான் சொன்னது. இதில் எந்த ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு ஆண் தலைவராகவும் பெண் செயலாளராகவும் தெரிவு செய்வதற்கான நிகழ்வு அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இங்கே எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படவில்லை. நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே போவோம். ஒன்பதாவது கேள்வி தொடை சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்குது, அதுவும் மூலகங்களை தொடைக்கில் இடுறது சம்மந்தப்பட்டது. நாங்கள் இப்போ ஓரளவுக்கு பிறகு நாங்கள் மூலகங்களையெல்லாம் தொடைக்கில் இடுறையில் உள்ள நாங்கள் எண்ணிக்கை மூலகங்கள் எண்ணிக்கையை தான் தொடைக்குள்ளே இடுறது பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் இங்கே மூலகங்கள் தொடைக்கில் இடப்படுவது ஆகலும் ஒன்பதாம் ஆண்டு கணக்கு அந்த லெவலில் போடப்பட்டிருக்குது. இது போடக்கூடாது அப்படின்னு இல்லை, போடலாமா? தரப்பட்டுள்ள வெண்ணிறுவை கொண்டு விடையளிக்குக, தொடை கியூவினை சொற்களில் எழுதுக. கியூவில் உள்ள மூலகங்களை நாங்கள் முதல்ல பார்ப்போம். கியூவில் உள்ள மூலகம் ரெண்டு நாலு இவரும் தான், இவரும் கியூ உண்ட வட்டத்துக்குள்ளான் இருக்கார். ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது இங்கேயோ கண்ட நம்பராக இருக்குது. இரட்டை எண்கள், இரட்டை எண்கள் அப்படின்ட்டு சந்தோஷமாக போட்டு போனால் அங்கே பிழை இருக்குது. என்னென்னா இரட்டை எண்கள்ன்றது இதோடு இல்லை, அங்கால நிறைய இருக்குது, பதினாலு பதினாறு அண்டு இருக்குது. அப்போ மட்டுப்படுத்தப்படுவோம், இதுக்கும் இதுக்கும் இடைக்குள்ள அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அதை பல விதத்தில் சொல்லலாம், ட்ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் பதிமூன்றுக்கும் இடைப்பட்டன்னு சொல்லலாம். நான் எப்படி வித்தியாசமாக சொல்லணும்னா ரெண்டுக்கும் ரெண்டிலிருந்து பன்னெண்டு வரையான இரட்டையன்கள். நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தால் அதை சரியான ஒரு பேர் கொடுத்தீங்கன்னா சரி, ஆனால் சொற்களில் விவரிக்க கட்டாயம் தொடை குறியீட்டுக்குள்ளே சங்கிலி அடைப்புக்குள்ளே சொல்லுங்க. இரண்டிலிருந்து பன்னெண்டு வரையான இரட்டையன்கள் அப்படின்னு நான் போட்டுக்கொள்கிறேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான மூலகங்களை கொன்ற மாதிரி நீங்கள் சொற்கள் போடலாம். வரை என்று சொன்னால் பன்னெண்டு, வராது அப்படின்ற நாடி கட்டாயம் பதிமூன்று வரையான அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அப்போ ஒண்டி வரை என்றைக்கு சொல்லி வரை என்றைக்கு வரும் இடையில் என்று சொல்லிக்க பன்னெண்டு வரந்துருக்காது. இப்போ ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில்ன்றா ரெண்டும் வராது பன்னெண்டும் வராது. அப்போ அந்த சொல் பொருத்தம் இல்லை. அப்படி வரைதான் போட விருப்பம்ன்றா நீங்கள் எப்படி சொல்லணும், ஒன்றிற்கும் பதிமூன்றுக்கும் இடையில் உள்ள வரையில் இடையில் உள்ளன்னு சொல்லிக்க, ஒன்றுக்கும் பதிமூன்றுக்கும் இடையில் உள்ளன்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் சரி. நிலற்றப்பட்டுள்ள பிரதேசத்தை தொடை குறியீட்டில் எழுதுங்க. இங்கே ஒரு பிரதேசம் நிலற்றப்பட்டிருக்கு தானே, கியூ இந்த பிரதேசத்தில் கியூ மட்டும் என்ற பிரதேசம் நிரப்பப்பட்டிருக்கு. இந்த பிரதேசத்தை தொடை குறியீட்டில் சொல்லட்டுமாம், இப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த பிரதேசத்தை பீக்கம கியூ இந்த சார்பில் நீங்கள் வசனத்தில் சொல்லுங்கள், வசனத்தை சொல்லா சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, கியூக்குள்ள பி இல்லாத பிரதேசம், அதாவது பி தவிர்ந்த கியூவின் பிரதேசம், பி தவிர்ந்த கியூவின் பி தவிர்ந்தா பி டேஸ் கியூவின் பிரதேசமாம் இருக்கணும் இடைவிட்டு. அப்போ ரெண்டும் இருக்க வேண்டும், பியின் பி தவிர்ந்தும் இருக்கணும், பி இல்லாமலும் இருக்கணும், கியூ இந்த பிரதேசமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் பி டேஸ் இடைவெட்டு கியூ, இல்லை மாறியும் சொல்லலாம், கியூ இடைவெட்டு பி டேஸ், இந்த ரெண்டுமே சரியா, கியூ இடைவெட்டு பி டேஸ் என்றாலோ
பிடாஸ் இடைவெட்டு கியூ என்றாலும் சரியான விட தான். உங்களுக்கு எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன்றது வழங்கியிருக்கும், அதை சொல்லில் சொல்லி பார்க்குறேன். பி தவிர்ந்த கியூவின் பிரதேசம் அப்படின்றத வச்சுக்கொண்டு தான் நான் சொல்கிறேன். பி தவிர்ந்த இன்றைக்கு பிடாஸ், கியூ இந்த பிரதேசம்ன்றதுக்கு கியூ, இந்த ரெண்டும் இருக்கணும் அந்த பிரதேசம், அப்படி இந்த ரெண்டு தகுதியையும் கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் இடைவெட்டு, பிடாஸ் இடைவெட்டு கியூ அப்படின்ட்டு வரும். இடைவெட்டுறதுன்றது என் இல்லைடா ஒரு சின்ன ஒரு வளைவு ஆக் மாதிரி இருக்கும், சரிதானே? பி டேஸ் இடைவெட்டு கியூ அப்படின்றது சரியான விட. இப்போ கேட்கப்படுறது பி இடைவெட்டு கியூவினை மூலகங்களாக எழுதுறோம், அதில் மூலகங்கள் எழுதுறோம். பிக்கும் கியூக்கும் பொதுவான மூலகங்கள் உங்களுக்கு தெரியும், பிக்கும் கியூக்கும் பொதுவான மூலகங்களை தான் இந்த இடைவெட்டு பிரதேசத்தில் வந்திருக்கு. ரெண்டு பியும் கியூமன் நேராக கேட்டிருக்க நாடி, இடைவெட்டு எல்லாமே நடுவில் தான் வேற ஒன்றும் மட்டும் இங்கே பி இடைவெட்டு கியூன்ற நாடி நடுவில் இருக்கிற மூலகங்கள், இரண்டு தொடையிலையும் இருக்கின்ற மூலகங்கள், அந்த அடிப்படையில் அந்த மூலகங்கள் ஆறும் பன்னெண்டும் சங்கிலி அடைப்புக்குள்ள 6,12. அடுத்தது கேட்டபோது நம்பர் ஆஃப் பி இடைவெட்டு கியூ, அதாவது எண்ணிக்கை மூலகங்கள்னு எண்ணிக்கை, எத்தனை பேர், ரெண்டு பேர். அந்த ரெண்டு எப்படி கொடுக்குறதுண்டா, தனியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடை குறியீட்டுக்குள்ளே எழுதக்கூடாது, அதாவது சங்கிலி அடைப்புக்குள்ளே எழுதக்கூடாது. சரிதானே, சங்கிலி அடைப்புல எழுதினா அது மூலகமாக மாறும். இப்போ பி கேள்விக்கு போவோம், அது ஒரு நிகழ்தகவு தொடர்பான கேள்வியாக இருக்குது. ஏக்கம பி ஆகிய பேருந்துகள் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் ஆணையிறவு ஊடாக செல்லும் பேருந்துகள் ஆகும். இது கிளிநொச்சி வலயக் கல்வி அலுவலகம் தயாரித்த புத்தகம் முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி அந்த கேள்வி இருக்குது, சரிதானே? இப்போ நீங்கள் உங்களோட ஊர்லேருந்து என்ன ஒரு ஊருக்கு போகிறதாக நினைத்து கொள்ளுங்க. அப்புறம் இந்த கணக்கு எனக்கு கிளிநொச்சி தெரியாது, யாழ்ப்பாணம் தெரியாது என்ற மாணவர்கள் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யோசிக்க வேணாம், யாழ்ப்பாணம் தெரியும், கிளிநொச்சி அந்த ஐடியா உங்களுக்கு தெரியாது. கிளிநொச்சி எங்கே இருக்குது, யாழ்ப்பாணம் எங்கே இருக்குன்ற சில நேரம் அந்த ஐடியா கிடைக்காட்டி நீங்கள் உங்களோட ஊர்களுக்கு இடையில் உங்களோட ஊர்லேருந்து டவுனுக்கு போகிறதாவோ இல்லை டவுனில் இருக்கிற மாணவர்களாக இருந்தால் இன்னும் ஒரு ஊருக்கு போகிறதையோ நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்கள், ரைட்? கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் ஒருவர் மீண்டும் கிளிநொச்சியை பேருந்தில் வந்தடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நெய்யரியில் காட்டு. இங்கே மூன்றே மூன்று பேருந்துகள்லாம் இந்த நகரங்களுக்கு இடையில் ஓடுது. ஏயில் ஏ போகும் வரும் அப்படின்ற ஏபிசி என்ன மூன்று பேருந்துகள்லாம் போது வருது. வந்தடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நெய்யரியில் காட்டுக. இம்மூலகங்களை பேருந்துகளில் ஏதேனும் ஒருவர் பயணிக்கத்தக்க வாய்ப்பு சமனானது. நீங்கள் எந்த பேருந்துலேயும் போகிறதுக்கும் சந்தர்ப்பம் சமன், எந்த பேருந்துலேயும் வர்றதுக்கும் சந்தர்ப்பம் சமன். இது எப்படிப்பட்ட கதை என்றாடா, அடிக்கடி போய் வர்ற பேருந்துகள். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது இந்த பேருந்துகள் தங்களுக்கு இடையக்குள்ளே போய் வர்றதா இருக்கணும். ஒரு காலையில் போய் பின்னிருந்தான் வரும் அப்படின்றது சந்தர்ப்பம் சமன் இல்லை, என்னென்னா நேரத்தை பொறுத்து மாறும். ஆனால் இங்கே அடிக்கடி போய் வர்ற பேருந்துகள் சமனான சந்தர்ப்பம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு கணக்கு செய்யும். நீங்கள் ஏயிலேயே வரலாம், ஏன்னா அது போய் அங்கே நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வர திரும்ப ஒரு அதில் ஒரு ட்ரிப் படிச்சுட்டு திரும்ப வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா அதை நான் சொன்னேன் அந்த கதை, உடனே திரும்ப இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் இந்த கணக்கை நீங்கள் யோசிச்சு கொள்ளலாம். ஏயிலேயே போய் ஏயிலேயும் வரலாம். ஏதோ உங்களுக்கு எல்லா பேர்களும் வரப்போகுது, மொத்தமாக 9 பேரும் 9 புள்ளடிகளால் நான் காட்டுறேன், சரிதானே? இந்த 9 பேரும் வரும், மூளைவிட்டம் வழியே உள்ள பேர்களும் சேர்த்தே வரும். உங்களுக்கு வரப்போகிற நெய்யறி எப்படி இருக்கும்னா, ஒன்றில் முழுமையான பேர்களும் வரும், இல்லைன்னா மூளைவிட்டம் வழியே இருக்கிற பேர்கள் மட்டும் வராது, வேறு எல்லாம் வரும். இந்த இடைக்கில் வந்து வராமல் வர்றதெல்லாம் நெய்யறிக்குரிய கணக்கு இல்லை, அது வந்து மரவரைப்படத்துக்கு போயிடும். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு விதமான வித்தியாசமான கணக்கு வந்து நெய்யறியில் செய்யலாம், அது சமநேர்தகவுடைய பேர்களை தான் நாங்கள் நெய்யறியில் செய்யலாம் அப்படின்றதே செய்வோம். அப்போ உங்களுக்கு ரெண்டு விதமான கணக்கு தான், உண்டு முழுமையான பேர்களும் வரும், இல்லைன்னா மூளைவட்டம் வழி இருக்கின்ற பேர்கள் வராத கணக்கு தான் நெய்யறிக்குள்ளே வரும். செல்லும் பேருந்தில் திரும்பி வரும் போதும், செல்லும் போதும் திரும்பி வரும் போதும் வெவ்வேறு பேருந்துகளில் பயணிக்கும் நிகழ்ச்சியை நிகழ்தகவை காண்க. வெவ்வேறு பேருந்தில் வரணும், ஒரே போய் போன பேருந்துலேயே வரக்கூடாது. இந்த பேர்கள் வேண்டாம், எனக்கு போன வசதியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை, வேறு வசதியில் வரணுமெண்டா, என்னென்னடா அந்த மூளைவிட்டம் வழியே உள்ள பேர்களை கட் பண்ணி நான் இப்படி போடுறேன், இப்படியெல்லாம் போடணுமெண்டி இல்லைங்க, கட்டமிட்டு காட்ட சொல்லல. இந்த பேர்கள் ஒரே கட்டத்துக்குள்ளே காட்டுறதுக்கு 7 மாண வரைக்கும் எத்தனையும், ரெண்டு கட்டமாக காட்டாமல் ஒரே கட்டத்துக்குள்ளே அப்படியே முழுமையான பேர்களை உள்ளடக்கினோம்ண்டா 6 பேர்கள் சந்தர்ப்பம். எத்தனையில் அப்படின்னு பார்த்தோம்ண்டா 9-6 அப்படின்னு வரும். 9-6 அப்படின்றது சரியான விட, வேணுமெண்டா சுருக்கி 3-2 என்றும் போட்டுக்கொள்ளலாம். 9-6 என்றது சரியான விட, நீங்கள் விளங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு விளக்கம்டா, ஜூம் தொடர்பான விளம்பர இட விளையாண்டே சொல்லலாம், ஜூம் தொடர்பான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு இங்கே வழங்கியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்கள என்னடா இந்த ஜூம் தொடர்பாக வருதுன்னு, கட்டாயம் ஒன்றும் இல்லை, ஜூம் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு, அது உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கேன், அவ்வளோதான்.
தரம் 10, 9, 10, 11 வகுப்புக்கான கணித விஞ்ஞான சூம்பகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும். இனி இந்த லாக்டவுன் கொரோனா எல்லாம் முடிஞ்ச பிறகும் தொடர்ச்சியாக நடைபெறுவது திட்டம். நீங்கள் எந்த காலத்திலையும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வகுப்புகளில் இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கணித வகுப்பு நானும் விஞ்ஞான வகுப்பு டினோசன்சரும் எடுத்துக்கொள்கிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இந்த வகுப்புகளில் ஏதேனும் ஒன்றில் இணைந்து கொள்ளலாம். கட்டாயம் இந்த ரெண்டுலையும் இணைந்து கொள்ளணும் என்று எந்த அவசியம் இல்லை. கோவிட் காலங்களில் இப்போ வீட்டில் மாணவர்களும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன் என்ற அடிப்படையில் மேலதிகமான வகுப்புகளும் வீட்டல் வகுப்பு பேப்பர் கிளாஸ் அப்படின்னு எடுக்கும். கட்டாயம் ஒரு கிழமைக்கு 3 கிளாஸ் இருக்கும். எந்த ஒரு வகுப்பாக இருந்தால் 3 கிளாஸ் இருக்கும். அதுக்கு மேலதிகமான செயற்பாடுகளாக மேலதிக வகுப்புகளும் காணப்படும். விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு வகுப்பில் இணைந்து பார்க்க விரும்பினாலும் எங்களுக்கு லிங்க் வேணுமென்னு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் ஒன்று போட்டிங்களேன்னா உங்களுக்கு ஒரு வகுப்புக்கான லிங்க் இலவசமாகவே அனுப்பப்படும். மற்றபடி மாதாந்தம் ₹500 மட்டுமே பெரிய கட்டணம் ஒன்று மாறப்படப்படுவதில்லை. கட்டாயம் இல்லை, அதை கட்டாயம் இல்லைன்றதை சொல்லிக்கொள்கிறேன். ரைட், இப்போ நாங்கள் வாங்குவோம். 10வது கேள்விக்குள்ள போவோம். பாடசாலை ஒன்றில் கபடி கிரிக்கெட் ஆகிய விளையாட்டுகளில் பங்கு பெற்றும் வீர வீராங்கனைகள் பற்றிய தகவல்கள் வெண்ணுருவில் காட்டப்பட்டுள்ளது. சரி, இங்கே வெண்ணுருவில் காட்டப்பட்டுள்ளது கபடி கிரிக்கெட். ஆனால் இங்கே நான் முதலே இதை பற்றி கதைச்சிட்டேன். கபடி என்றதுக்கு வட்டம் போட்டிருக்காது, கிரிக்கெட்டுக்கு வட்டம் போடையில. ஆனால் ஏன் வட்டம் போடையிலேன்னா கபடி விளையாடாத எல்லா மாணவர்களும் கிரிக்கெட் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடாத எல்லா மாணவர்களும் கபடி. இந்த ரெண்டு விளையாட்டுக்குமே சேர்ந்தா போல ஒரு மாணவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டும், இந்த ரெண்டு விளையாட்டும் விளையாடாத மாணவனும் இல்லை என்று எடுத்துக்கொண்டும் இங்கே கணக்கு போகுது. சரி, அங்கே அந்த ரெண்டாம் கணக்குக்கு தான் அது தேவை, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே சொல்லப்பட்டுள்ள பிரதேசங்களை நாங்கள் அடையாளப்படுத்திடுவோம். அப்போ தான் கணக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது இப்படியான கணக்கு அப்படித்தான் வேறும், அதுக்கு தான் இந்த வேலை நடக்கும். அந்த அடிப்படையில் கபடி விளையாடுற வட்டத்தில் இருக்கிற ரெண்டு பிரதேசத்துலையும் நான் கபடி அப்படின்னு போட்டுக்கொள்கிறேன். கபடி விளையாடாத மாணவன் என்றா அவன் கிரிக்கெட் விளையாடுற மாணவன் என்று தான் இங்கே கருத்து. ஆகவே கபடி விளையாடாத இடத்துல இருக்கிறவனை கிரிக்கெட் என்றும் இவனையும் கிரிக்கெட் அப்படின்னு போட்டுறேன். ரெண்டு பிரதேசம் கபடிக்கு தவிர்த்து ரெண்டு பிரதேசம் வெளியில் இருக்குது, ரெண்டுமே கபடி விளையாடாதாக்கள் கிரிக்கெட். அதே மாதிரி பெண்கள் என்ற வட்டத்தில் இருக்கிறவனை நான் பெண்கள் என்று போட்டுடுறேன். உங்களுக்கு விளங்கிடணும், இந்த மெல்லமாக பென்சிலால் போட்டுக்கொள்ளுங்க, பெருசாக போட்டாலும் பிழை இல்லை. சரி, பெண்கள் தவிர்ந்த ஆக்கள், பெண்களை விட்டு வெளியில் இருக்கிறவனர் ஆண்கள். அப்போ இங்கே நிரப்பித்தொடை ஆண்களுக்கு போட தவிர, அதுதான் உங்களது விளக்கம். அப்போ 4 பிரதேசத்தில் இருக்கிற ஆக்களும் 4 வகையான ஆக்கள். வெளியில் இருக்கிறால் கிரிக்கெட் விளையாடும் ஆண் மாணவன், இந்த பிரதேசத்தில் இருக்கிறால் கபடி விளையாடும் ஆண் மாணவன், இந்த பிரதேசத்தில் இருக்கால் கபடி விளையாடும் பெண் மாணவன் மாணவி, இந்த பிரதேசத்தில் இருக்கால் கிரிக்கெட் விளையாடும் பெண். சரிதானே, இப்படி 4 பிரதேசமும் 4 வகையில் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டா நாங்கள் இந்த கணக்கை ஈஸியாக செய்யலாம். ரைட், இப்போ கேள்விகளை போவோம். ஒரு நம்பரும் இதுவரைக்கும் தெரியல, இனித்தான் போக போது போல நடக்கும். கபடி விளையாட்டில் ஈடுபடுவோர் 38 பேரும், கபடி விளையாட்டில் மொத்தம் 38 பேர். ஆகவே இந்த கபடி என்ற வட்டம் 2 பிரதேசத்தான் இருக்குது, என்னால் சொல்ல முடியல. ஆகவே கபடி என்ற வட்டத்தில் நான் 38 அப்படின்றத போட்டுக்கொள்கிறேன். இந்த வட்டத்துக்குள்ளே 38 பேர் இருக்கிறாங்க அப்படின்றதும், விளையாடும் ஆண்கள் அப்படியே சொல்லப்படுது, கபடி விளையாடும் ஆண்கள். அதில் 18 பேர் என்று சொல்லியிருந்தாலும் கபடி விளையாடுறதை பற்றி சொல்லிட்டு அதில் என்றா கபடி விளையாடுற ஆண் என்று தான் அர்த்தம். இந்த சொல் திரும்ப நீட்டாக சொல்லப்படுது, கபடி விளையாடும் ஆண்கள் 18 பேரும் ஆவார். அப்போ கபடி விளையாடும் ஆண்கள் இந்த பிரதேசத்தை என்னால் சொல்லிடும். இந்த இடத்துக்கு ஒரே பிரதேசம், கபடி விளையாடுற ஆண் இவங்க தான், இந்த இடத்துல 18 பேராம். இது 18ன்னொன்னே என்னால் இன்னும் ஒரு பிரதேசத்தை டக்குண்டு இனங்காணக்கூடிய மாதிரி இருக்குது. மொத்த வட்டமும் 38, அதில் 18 இங்கே வந்துட்டுண்டா, இந்த பிரதேசம் 20 அப்படின்றதையும் இனம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இனம் காணக்கூடியதை காணுங்க, எல்லாத்தையும் காணணும்னு இல்லை, கேள்வி கேட்ட மாதிரி போவோம். ரைட், கபடி விளையாட்டில் ஈடுபடும் பெண்கள் எத்தனை பேர், கபடி விளையாட்டில் ஈடுபடும் பெண்கள், அதாவது இந்த பிரதேசத்தை தான் கேட்டிருக்குது, 20 பேர் அப்படின்றதான் விட. 20ன்றது எப்படி கண்டிங்க அப்படின்றது ஒரு ஐடியா. நீங்கள் நேர போட்டாலும் பிழை ஒன்றும் இல்லை, முழுமையான புள்ளி கிடைக்கும். நேர போட்டாலும் முழுமையான புள்ளி கிடைக்கும். இது நாங்கள் கணக்கு தான், தொடையை பயன்படுத்தி தான் செய்தாங்க. தொடையன்றது ஒரு செய்கவழி தான். சரி, இப்போ நீங்கள் அதிலே ஒரு சின்ன செய்கவழி விருப்பமாக இருந்தால் 38லேருந்து 18 கழித்து தான் நீங்கள் அந்த 20 என்று சொன்னீங்க. அதை வந்து வசனத்தாலையும் சொல்லலாம். ஏன் கபடி விளையாடுற 38ன்னு சொல்கிறீங்க, அதில் 18 பேர் ஆண்கள்ன்றீங்க, அப்போ மிச்சாராக இருக்கணும், பெண்களாக தான் இருக்கணும்ன்றா. அதில் நோமலாக தொடை இல்லாமலும் செய்யலாம். இது தொடை இல்லாமல் செய்த மீது தான் நான் இங்கே போட்டது இந்த கழித்தல். தொடைக்குள்ளே செய்த மீது அங்கேயே நேரே மனசாலேயே போடுறது தான் தொடை. தொடை நீங்கள் நேராக போட்டுட்டு இங்கே 20 மாணவர்கள் அப்படி என்று சொல்லியிருந்தாலும் சரி, ஆனால் விடைய வேறு இடத்துல போட்டிருக்கேன். விட வந்து இங்கே வரணும், 38 18 20 மாணவர்கள் இல்லை 20 பேர் மாணவர் என்று சொல்லலை, வீரர்கள் அப்படின்னு தான் சொன்னது, 20 பேர்.
கிரிக்கெட் விளையாடும் பெண்களை காட்டும் பிரதேசத்தை நிலட்டுக. கிரிக்கெட் விளையாடும் பெண்கள் நீங்கள் இதை முதலே கண்டுட்டீங்க, கிரிக்கெட் விளையாடும் பெண்கள் இந்த பிரதேசத்துக்குரியாக இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடுங்க. கிரிக்கெட் விளையாடும் பெண்களை நிலட்டியாச்சு. இந்த கணக்குக்கு தான் அந்த குறியீடு கட்டாயம் தேவைப்பட்டது, மற்றபடி கிரிக்கெட்டை பற்றி எங்கேயுமே கேட்கல. மூன்றாம் கணக்குக்கு வந்தமெண்டா விளையாட்டு நிகழ்ச்சியில் ஈடுபடுபோரின் எண்ணிக்கை 70, மொத்தமாக 70 பேர். அப்போ இங்கே வருது அகிலத்துடையின் எண்ணிக்கை இப்போ எங்களுக்கு கிடைக்குது 70. அதை குறிப்போம், வேற வேற குறிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 70 அப்படின்றது அகிலத்துடைய இந்த பேர்கள் எண்ணிக்கை கிடைக்குது 70. கபடி விளையாடாத ஆண்கள், கபடி விளையாடாத ஆண்கள்ன்றது கபடி விளையாடாட்டி கிரிக்கெட் விளையாடுறாங்களே என்ன, கிரிக்கெட் விளையாடுகின்ற ஆண்கள் 10 பேர். அப்போ கபடி விளையாடாத ஆண்ன்றது வெளியில் இருக்க போகிற கிரிக்கெட் விளையாடுகின்ற ஆண் இந்த 10 பேர் அப்படின்றதும் சொல்லப்பட்டு அகிலத்துடைய அது அகிலத்துடைய வெளி பிரதேசத்தில் இருக்கும் 10 பேர் அப்படின்றதையும் குறிச்சிட்டோம். இனின் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடும் பெண்கள் எத்தனை பேர், மொத்த பெண்கள் இந்த எண்ணிக்கை கேள்விப்படுது. இதை வேறு மாதிரி பல மணி ஐடியாவில் செய்யலாம். நாங்கள் தொடை கேள்விக்குள்ள தொடைக்க பயன்படுத்தி செய்ய இந்த வட்டத்தின் எண்ணிக்கையை நாங்கள் காணணும், இந்த வட்டத்தின் எண்ணிக்கையை நாங்கள் காணணும். அதுக்காக இந்த பிரதேசம் உண்டு எங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதை காண்றதுக்கு என்ன செய்யணும், மொத்தம் 4 பிரதேசம், 4 பிரதேசத்துலேயும் 70. இப்போ நீங்கள் கூட்டி பார்த்தா 30 அவ்வளோவாச்சு, 48 ஆகிட்டு. அப்போ அங்காள 2 அங்காள 20, 22 தான் இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு வரும், 22, 22 20 மொத்தமாக 42 பேர் பெண்கள் அப்படின்ட்டு வரும். நாங்கள் எங்களுக்கான விட 42 பேர் பெண்கள் என்றது தான். அதை நாங்கள் எப்படி குறிக்கணும், நீங்கள் பல வழியில் செய்யலாம், இப்படி தான் செய்யணும்ன்ற ஒன்றும் இல்லை. 22 கூட்டி அந்த 22 நான் அதில் கண்டுறேன். இதில் நீங்கள் நேரை விட கொடுத்தாலும் சரிதான் போடுபடும், நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. 42 பேர் பெண்கள் அப்படின்றவர் சரி தானே, இல்லை வேறு என்ன மாதிரி சார் செய்யலாம், மனதாலே இல்லாமடா. முதல்ல ஒரு ஆண்கள் வந்து எண்ணிக்கை தந்துட்டாங்க, கபடி விளையாடுற ஆண்கள் வந்து ஏற்கனவே தந்துட்டு 18, கபடி விளையாடாத ஆண்கள் இப்போ தந்தாங்க 10, மொத்தமாக எத்தனை வந்துட்டு 18 10 28 பேர் ஆகிட்டு. அப்போ மீதி தான் கபடி பெண்கள், மீதி புள்ள பெண்கள் கபடி விளையாடுற விளையாடாத ஆண்கள், மொத்த ஆண்களும் தந்தாச்சு. அப்போ மீதியை கழிச்சு கூட நீங்கள் காணலாம். இதோ உங்களுக்கு இலகுவான வழியிலேயே இந்த கணக்கு செய்தாச்சு. இப்போ பி கேள்விக்கு போவோம். A1 பிஐ பெறுவதற்கு நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்ற ஆகியவற்றின் சார்பில் எழுத. இதை ஏற்கனவே இப்போ ஸ்பாட் கேள்வியில் ஏற்கனவே தாராளமாக கதைச்ச கேள்வி. நம்பர் ஆஃப் A1 பிபி தொடர்பு, நம்பர் ஆஃப் A1 பிபி 7, நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி ரெண்டையும் கூட்டிக்கு இடைவெட்டு 2 தரம் கூட்டப்படும், அதனாடி ஒருக்கா கழிக்கணும். அதனாடி தான் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பியை கழிக்க வேண்டும். இதுதான் அதுக்கு இடையில இருக்கிற தொடர்பு. இதை பயன்படுத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்குது. நம்பர் ஆஃப் ஏ தந்திருக்கு, பி தந்திருக்கு, ஏ இடைவெட்டு பி இந்த எண்ணிக்கை தந்திருக்கு, 1 பியை கேட்டிருக்கு. அதனாடி அப்படியே போட வேண்டியா, நம்பர் ஆஃப் ஏ 1 பி 7, நம்பர் ஆஃப் ஏ 8 10 கூட்டி இடைவிட்டான 6 கழிக்கணும், மட்டும் 10 கூட்டினா 18, 18 6 கூணா 12, இவட 12 அப்படின்னு வரும். அது என்னமோ எண்ணிக்கை தானே, நம்பர் ஆஃப் ஒன்றாடி நீங்கள் எண்ணிக்கை மட்டும்தான் போடுற, ஏலா கொண்டு தேவையில்லை. சரி, நாங்கள் இந்த தொடை நிகழ்த்தவு தொடர்பான இறுதி வினாவுக்கு வருவோம். 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டுள்ள சதுரமுகி தாய்க்கட்டை 1 2 தடவை உருட்டப்படுகின்றது. முதலில் முதல் தடவை ஒரு ஒற்றியன் கிடைக்கணும் அப்படின்றது இருப்படுது. முதல் தடவையில் ஒற்றியன் கிடைக்கப்படுதலையும் 2 தடவையில் ஒரு சதுரன் கிடைக்கப்படுதலையும் எதிர்பார்க்கப்படுது. சரி தானே, ஒற்றியர் சதுரன் இதுதான் 2 எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் இதை கொண்டு போய் ஒரு மரவரி படத்தில் போட போகிறீங்க. இங்கே மரவரி படம் எல்லாம் தந்திருக்கு. இந்த மரவரி படத்தில் நாங்கள் இந்த தகவலை குறிக்கணும். இப்போ சில பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, ஒற்றியன் சதுரன் கதைச்சது, ஆகவே இதில் ஒற்றியன் கிடைத்தல், இதில் சதுரன் கிடைத்தல் அப்படின்னு எழுதிடுவோமே என்றா. அங்கே பெரிய பிள்ளை என்ன பிள்ளை அப்படின்டா, நாங்கள் ஒரு கிளை ஒன்று பிரியுமெண்டா, ஒற்றியன் கிடைத்தல் அப்படின்னா ஒற்றியன் கிடைக்காமல் இருத்தல் அப்படின்னா இரட்டியன். நீங்கள் இரட்டியன் என்று சொல்கிறா சரி, என்ன ஒற்றியன் கிடைத்த மினி மற்ற அனைத்தையும் உள்ளடக்கியது இரட்டியன் என்று சொல்கிறா சரி, ஒற்றியன்னா நீங்கள் பிறகு சதுரன் என்று போடல. ஏன்னா ஒற்றியனுக்குள்ளே இருக்கிற பேர் சதுரனுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா அப்போ நாங்கள் அப்படி எடுத்து கொள்ள முடியாது. சரி, முதல்ல ஒரு தாய்க்கட்டையை உருட்டினா, ஒரு சின்ன ஒரு விளக்கம் கூட, தாய்க்கட்டையை உருட்டினா என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத முதல்ல ஞாபகத்துக்கு கொள்ளுவோம். 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். ஒற்றியன் எதிர்பார்க்குற ஒரு ஆள் 3 பேர்கள் கிடைத்தால் அவருக்கு ஒற்றியன் கிடைக்கும், 3 பேர்கள் கிடைத்தால் அவருக்கு ஒற்றியன் கிடைக்காது. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ முதலாவது கிளை முதலாவது சந்தர்ப்பத்தில் எதிர்பார்த்தது ஒற்றியன் கிடைத்தல எதிர்பார்க்குறார். அப்போ இங்கே அவற்றை எதிர்பார்ப்பு ஒற்றியன்
கிடைக்கலாம், இல்லை என்ற ஒற்றையன் கிடைக்காமல் இருக்கலாம். அதுக்கு நான் வேறு ஒரு பேர் இருக்கிற நாடி நான் அதை இரட்டை என்று போடுறேன். நீங்கள் ஒற்றையன் கிடைக்காது அப்படின்னு போட்டாலும் சரி. சரி, தானே ஒற்றையன் கிடைக்கிறதுக்கு எத்தனை சந்தர்ப்பம்? ஆறில் மூன்று சந்தர்ப்பம். அது கிளையில் எழுதணும், இந்த பெட்டி தூரத்தில் இருக்குது, நான் அந்த கிளையில் எழுதுறேன். ஆறில் மூன்று இரட்டையன் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஆறில் மூன்று. சரி, இப்போ ரெண்டாவது கிளை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, முதல் தடவை ஒற்றையன் கிடைத்திருந்தால் ரெண்டாம் தடவை ஒற்றையன் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன, ரெண்டாம் தடவை முதன்மையன் அது முதன்மையன் இல்லை சதுரன் சதுரன் கிடைக்கலாம், சதுரன் கிடைக்கலாம். நீங்கள் தமிழில் வடிவாக எழுதுங்கோ, சதுரன் கிடைக்காமல் இருக்கலாம். இந்த சதுரனுக்கு மற்ற கிடைக்காத ஆக்களுக்கு மற்ற பேர் இல்லை, அதனால இந்த சதுரன் கிடைக்கலாம், சதுரன் கிடைக்காமல் இருக்கலாம். சதுரன்கள் எத்தனை அப்படின்றத நீங்கள் ஒருக்கா பார்க்கணும். சதுரன்கள் இதில் இருக்கிறதுல ஒன்றும் நாடும் தான் சதுரன், ஆகவே ரெண்டு சதுரன், ஆகவே ரெண்டு சந்தர்ப்பம். இதனால ஆறில் ரெண்டு சந்தர்ப்பம் சதுரன் கிடைக்கிறதுக்கும், ஆறில் ரெண்டு சந்தர்ப்பம் சதுரன் கிடைக்கிறதுக்கும், சதுரன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஆறில் நாலு சந்தர்ப்பம். இது சாரா நிகழ்ச்சி, அதனாடி ரெண்டாவது கிளையும் அப்படியே வரப்போகுது. ஒருவேளை முதலாம் தடவை இரட்டையன் கிடைச்சிருந்தாலும் திரும்ப போடப்புற தாய்க்கட்டையில் சதுரன் கிடைத்தல், சதுரன் கிடைக்காமல் இருத்தல் அப்படின்றது அதே சந்தர்ப்பம். ஆறில் ரெண்டு சந்தர்ப்பம் சதுரன் கிடைத்தல், ஆறில் நாலு சந்தர்ப்பம் சதுரன் கிடைக்காமல் இருத்தல் அப்படின்னு வரும். இந்த மரவரி படத்தை முழுமையாக பூரணப்படுத்துவோம். மிக இலகுவான கேள்வி தான் போகுது. இரண்டாம் தடவை தாய்க்கட்டையில் ஒரு சதுரன் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காணும். இது சாரா நிகழ்ச்சி, முதலாவது நடந்ததை வச்சு கொண்டு எந்த கதையுமே வேண்டாம். இது ரெண்டு விதத்தில் சொல்லப்படுறேன். இந்த மிக மரவரி படத்தை வச்சு செய்கிறது அப்படின்றதே நோம்பலா செய்யும் கூடா. ஒரு தாய்க்கட்டை உருட்டி சதுரன் கிடைக்கிறதுக்கு என்ன சந்தர்ப்பம் வேண்டாம், எல்லா எல்லாருக்குமே தெரியும். அதே தான் விட, ஆறில் ரெண்டு தான் விட. இல்லை, இந்த கேள்வி நெய் மரவரி படத்தை பயன்படுத்தி செய்தல் அப்படின்றது இரண்டாம் தடவையில் சதுரன் கிடைத்தல் அப்படின்றது இரண்டு கிளைகளில் நடக்குது. அதாவது முதல் தடவையில் ஒற்றியன் கிடைத்தும் சதுரன் கிடைக்கலாம், முதல் தடவை ஒற்றியன் கிடைக்காமலும் சதுரன் கிடைக்கலாம். இந்த ரெண்டு கிளைகளும் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு இந்த கூட்டம். ரெண்டு கிளைகளும் நடைபெற வேண்டும் அப்படி என்று பார்த்தோம்னா, இந்த கிளை வழியே இருக்கின்ற பெருக்கோணம், இந்த கிளை அதாவது முதல் தடவை ஒற்றியன் கிடைத்து ரெண்டாம் தடவை சதுரன் கிடைத்தலண்டா, ஆறில் மூன்று தர ஆறில் ரெண்டு, அது எங்களுக்கு அது தரும். அந்த அடிப்படையில் அதை பெருக்கிடுவோம். இந்த இதில் பெருக்கி போட்டுடலாம், இல்லைன்னா அங்கே கொண்டு போய் பெருக்கி காட்டுவோம். நான் இதிலேயே பெருக்கி போட்டுறேன். ஆறில் மூன்று தர ஆறில் ரெண்டு, வெட்டக்கூடியதை வெட்டிடுவோம்டா. இங்கே அரை, அது மூன்றில் ஒன்று, இதுக்கு மேலே வெட்டு இல்லாது சுருக்கினா ஆறில் ஒன்று அப்படின்னு வரும். எல்லா கிளையும் பெருக்கணும் வண்டியில் தேவையானதை மட்டும் பெருக்குவோம். அடுத்த கிளை இந்த கிளை, முதல் தடவை சதுரன் ஒற்றியன் கிடைக்காமல், இது முதல் தடவை ஒற்றியன் கிடைக்காமல் ரெண்டாம் தரம் சதுரன் கிடைக்கலங்களே, ரெண்டாம் தரம் சதுரன் கிடைக்கணும் அவ்வளோதான். அந்த நடக்கிறதுக்கு என்ன அப்படி என்று பார்த்தோம்டா, ஆறில் மூன்று தர ஆறில் ரெண்டு, ஆறில் மூன்று தர ஆறில் ரெண்டு, அதே சுருக்கம் அதே பெருக்கம் விட ஆறில் ஒன்று. ஆகவே இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. அதாவது சதுரன் கிடைத்தல் இரண்டாம் தடவையில் சதுரன் கிடைத்தல்ன்றது மொத்தம் நாலு பேர்களில் ரெண்டு பேருக்கு அது சாத்தியப்படுது. என்ன சார் நாலு பேர் ரெண்டு பேருன்றீங்கடா, இந்த ரெண்டையும் சேர்த்து எதிர்பார்க்கின்ற பேர் அப்படின்றது நாலு பேர், அது உங்களுக்கு வேணாம். இப்போ இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி அப்படின்ற அடிப்படையில் இதையும் இதையும் நீங்கள் கூட்டணும். ஆறில் ஒன்று சக ஆறில் ஒன்று, அதை விட தான் வரும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆறில் ஒன்று சக ஆறில் ஒன்று கூட்டினா ஆறில் இரண்டு. இதே ஒரு சாக நிகழ்ச்சியாக இருந்தால் இப்படி நேரம் உங்களால் விட போட இயலாது. ஏனென்றா முதலாம் தடவை எடுத்து தெரிந்தால்தான் அது உங்களுக்கு ரெண்டாவது தடவை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இது சாரா நிகழ்ச்சி முன்னாடி நேரையும் போடலாம், எங்களோட மரவரி படத்தை பயன்படுத்தியும் போடலாம். சார் நிகழ்ச்சியாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் மரவரி படத்தை பயன்படுத்தி சொல்லலாம். நீங்கள் சொல்லுவோமே ரெண்டாவது நிகழ்ச்சியை சொல்லலான்னா மரவரி படத்தை பயன்படுத்தினா சொல்லலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கொள்வோம். முதலாம் தடவை ஒற்றி எண்ணும் இரண்டாம் தடவையில் சதுரன் எண்ணும் கிடைக்கப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. முதலாம் தடவையில் ஒற்றி எண்ணும் என்னடகளி, முதலாம் தடவை ஒற்றி எண்ணும் இரண்டாம் தடவை சதுரன் எண்ணும் கிடைக்கப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. ஏற்கனவே நாங்கள் அதை கண்டுட்டோம் போலடக்கு. முதலாம் தடவை ஒற்றி எண், இரண்டாம் தடவை சதுரன், அந்த கிளை இந்த பெருக்கம், அதை பெருக்கி அது அங்கே எழுதணும் இல்லை, ஏற்கனவே நாங்கள் அங்கே பெருக்கிட்டோம்டா, இங்கே நேரடி எழுதுங்கோ, இல்லை அதை பெருக்க போகிறீங்களா ஆறில் ஒன்று அப்படின்றது பெருக்கத்தை இங்கே எழுதினாலும் மிகச்சிறப்பு. பெருக்கிறதுக்கும் புள்ளி இருக்குது, அது அங்கே இருந்தாலும் புள்ளி வரும், இங்கே வந்து இங்கே தான் எழுதணும் என்றாலும் இங்கே எழுதினாலும் புள்ளி வரும். ரைட்டா, அவ்வளோதான் இந்த கேள்வி முடிஞ்சது. நாங்கள் அது மீதியும் உள்ள வினாக்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டோ மூன்று வீடியோ தான்டா. வினாத்தால் செய்து காட்டின விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, பகிர்ந்துகின்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி சொன்னதாகவும் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.